முருகா, இந்த போட்டியில எனக்கே வெற்றி கிடைக்கிறதுக்கு நீ தான் எழுப்பு பண்ணணும். அண்ணே, நீ தான் ஜெயிக்க போறே. நம்புறியா? நீ தோத்து போனாலும் பரவாயில்ல, அந்த வேலுவ மட்டும் ஜெயிக்க விடாதே. சபாஷ் வள்ளி, நம்ம கண்ணு ஒண்ணு போனாலும் பொறுத்தியானுக்கு ரெண்டு கண்ணும் போயிடணும். இந்த எண்ணம் இருக்கிறதுனால தான் நம்ம நாடே. ஆடா, வெக்கம் கட்ட வெட்டுருவா. யானை வரும்போது ஓன்ற மாடெல்லாம் மிரடுது. நீ மாடா பண்ணிட்டு இருக்கேன்னுங்கிற. வள்ளி பொண்ணு, இறக்கம் பொட்டு வச்சு விடு. நான் தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறேன். நெத்தியதுக்கு ஒரு பொட்டு மண்ணாலி வச்சுட்டு போடா. ஏண்டா எம்எல்ஏ ஏற வண்டியில ஏற? அப்ப பாரு கழுத்துறத கோழி மாதிரி. ஓய் ஓய் அளை மச்சான். பரவாயில்ல, மாடு நல்லதா இருக்கு. தள தளண்டு செல்லம்மா வளர்க்கறது இல்ல, நல்ல தின்னு விட்டு கொள்ளு கொள்ளுன்னு பால் கொழுக்கட்ட மாதிரி பியூட்டிஃபுல். வேற மச்சான், வேற மச்சான், மாடு மேல கண்ணு வச்சிராத. நான் எது மேலயும் கண்ணு வைக்க மாட்டேன் மாப்பிள. கண்ணு வச்சேன் அம்புடுதான். வா என் கண்ணே சந்திரா, நினைச்சே நிக்கிறேன். ஆமா, அவங்க அண்ணன் ராமன் ஆயிருங்க கூட்டத்துல எங்க இருப்பாரு? தவறு, போட்டி ஆரம்பிக்க போறாங்க, எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பு. தம்மு, இந்த போட்டியில கண்டிப்பா கலந்துக்கிட்டா வேணுமா? இல்ல வேணாமா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, காத்து வேற பலமா வீசுதே, பிரேக்ல ஓட எங்க கடாசிட்டா? அவனவ ஆசை காதலன் ஜெயிக்கணும்னு ஆலத்தி எடுத்து அனுப்புவாங்க, வாய வச்சுட்டு ஒப்பாரியா வைக்கிற? என்ன கையில மஞ்சள் எதுக்கு? உனக்கு அடிப்பட்டா பூசறதுக்கு. கரார் ஜவுளி கடை கந்தசாமி, எந்த மளிக கடை மாணிக்க விட்ட, எந்த டீ கடை ரமணாயர்? அது ஞானம். எதா எல்லாம் நோக்கிக்கிட்டு இருக்கிறது? பந்தியம் கட்டின பாடம் இல்ல, நடக்கட்டே நடக்கட்டே. எங்க முதலாளி சைக்கிள் கடை சம்ம மேல பந்தயம் பத்து பைசா. ஏய் காதலி, மன்னார மாட்டு மேல அஞ்சு ரூபா, மூக்கைய ரேக்கலாம் வரல ஏழு ரூபா. எந்த வேலை தம்பி மேல பத்து ரூபாய், யோ எட்டு ரூபா, வீராசாமி மேல ரூபா நூறு. சேட்டனுக்கு அத்தனை தெரியுமா? ஆமா. கிளம்பணும்.
உலகம் இருக்கிறதா எல்லாரும் சொல்றாங்க அத போய் பாக்குறதுக்கு நான் விரும்பல. வெளியூர் கார பயிரெல்லாம் அம்மா ஊருக்கு வந்து அம்மா விவசாயத்தை பார்த்து மூக்கு மேல வரல வைக்கணும், அதான் ஐடியா. அதனாலதான் இப்ப நான் ரொம்ப ஒரீசா இருக்கேன். ஒரீசாவா? அம்மா பிஸியா இருக்கேன்னு சொல்றதுக்கு பதிலா வரேன்னு சொல்லுது. அண்ணே வரேன்னா கவலை கவலை ஐயாவுக்கு நோ கவலை. அம்மா அண்ணனுக்கு திடீர்னு இங்கிலீஷ் பேச்சு பிடிச்சிருக்கு, நான் படிக்கிறது ஒழுங்கிறது கேட்டு என்னமோ வளரி கொட்டுது. நானா வளரி கொட்டுறேன்? அம்மா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் இப்ப நம்ம நிலத்துல புதுசா எக்ஸ்பிரஸ் பண்ணி நாத்தலாம் நடறேன். எக்ஸ்பிரஸ் நாத்தா? ஆயிட்ட சொல்லு. அப்படின்னு ஒண்ணு இருக்குதா? கொஞ்சம் அம்மா அண்ணா ஏதோ புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நாத்து நடுதான். நவ் அண்டர்ஸ்டாண்ட் மை பாயிண்ட் மா. என்ன ஒரே இங்கிலீஷ் காத்தடிக்குது, யார் அது? கிழக்கப்புள்ள மாமா வா வா வா. ஐயா வேணு இங்கிலீஷ் டாக்கிங். என்ன ரேசா இதெல்லாம் முடிஞ்சு போச்சா? அப்பவே முடிச்சாச்சு. பாவம் தோத்து போயிட்ட போல இருக்கு, அடுத்த வருஷமாவது ஜெய். என்ன கேட்டேன்? உன் மகன் இருக்கான நோஞ்சாம்பய, அவன் மூஞ்சில காரி துப்பு. ஐயா தான் பஸ்ட். வழக்கம் போல அவன் தான் தோத்தானா? மடப்பயமாவ இன்னைக்காவது உண்மையை சொன்னீங்க. இப்ப எல்லாம் ஊர்வம்புக்கு போறது இல்லையே. முந்திரி கொட்ட மாதிரி எல்லாத்துலயும் முந்திக்குவான். வயசு பெரிய மனுஷன் இதெல்லாம் பாக்குறது கிடையாது. போய்யா வயசாவது பெரிய மனுஷன் ஆகுது. அம்மா நீங்களே சொல்லுங்க, நியாயம் அம்மா பக்கம் இருக்கும் போது யாருக்கு எதுக்காக பயப்படணும்? பெரிய மனுஷன் நியாயம் தெரிஞ்சவங்களை எல்லாம். அம்மா கேட்க மறந்துட்டேன், சீலையில தம்பி ராசா எப்படி இருக்கு? ஆமாப்பா நானே சொல்லணும்னு இருந்தேன், நீயே கேட்டுட்ட. ராஜாவுக்கு படிப்பு முடிஞ்சிருச்சா, இன்னும் ஒரு வாரத்துல ஊருக்கு திரும்பறதா லெட்டர் வந்திருக்கு. ஆஹா ராஜா வர்றானா? அம்மா பிரண்டு வர்றானா? ஐயோயோ வரும்போது தொர மாதிரி டசு புசுன்னு வருவான். அம்மா தம்பியோட வரவேற்புல நாம புலிவேஷம் கட்டி ஆட போறேன். எப்படி ஆடுறோம் பாருங்க, சுட்டி நாக்கு நக்கடி சின்ன நாக்கு நக்கடின்னு சத விஷயம் பார்க்க தருவையே. அம்மா தம்பி வர்ற விஷயத்த ஊரு பூரா போய் சொல்லிட்டு வந்துடுறேன், இல்லாட்டி அவளுக்கு தலை வெடிச்சு போயிடும். தங்கச்சி போட்டோவே பார்க்காத தேஞ்சு போயிடும், அதான் ராஜாவே வர்றானவா? அம்மா நாங்க வரோம். வேணும் சாப்பிட்டு போப்பா. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட் வந்த உடனே தான் உட்காந்து ஜாயின் போட்டு. வந்தது போலிருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போலிருந்தது நான் கண்ட போது, என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணுக்கு என்ன கண்ணோட்டமோ. தேரு வந்தது போலிருந்தது நீ வந்த போது, போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது, என் கண்ணுக்கு என்ன கொண்டாட்டமோ, சிங்கார குட்டி கண்ணுக்கு என்ன கண்ணோட்டமோ. பார்த்தாலும் மூச்சு வரவில்லை அடி ஐயே, மூக்கழக கண்டாலும் முன்ன நின்று பார்த்தாலும் மூச்சு வரவில்லை அடி ஐயே. பாக்கு வச்சு பார்த்தாலே பத்தினி பெண் இல்லாமே தூக்கம் வரவில்லை அடி சையே. அடி பன்னீருப்பு போல தண்ணீரில் மீன் போல உன்னோடு என்னை அழைக்க
கொண்டால் என்ன தேறு வந்தது போலிருந்தது நீ வந்தபோது போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்ணோட்டமோ மாரியம்மன் திருநாளை மங்கை உரை பார்த்த பின்னே வேறு பெண்ணை பார்க்கவில்லை ஐயே மாரியம்மன் திருநாளில் மங்கை உனை பார்த்த பின்னே வேறு பெண்ணை பார்க்கவில்லை ஐயே காரியத்தை பார்த்தாலே காரணத்தை கேடாமே காதல் கொள்ள சொல்லும் அடி ஐயே அடி பங்காங்கம் பார்க்காதே பங்காளி இல்லாமே இப்போது என்னை கட்டிக்கொண்டால் தேறு வந்தது போலிருந்தது நீ வந்தபோது போதை வந்தது போலிருந்தது நான் கண்டபோது என் கண்ணுக்கென்ன கொண்டாட்டமோ சிங்கார குட்டி கண்ணிக்கென்ன கண்டோட்டமோ நீ சொல்லி கொடுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சு விட்டேன் இனிமே என்னால முடியாது எனக்கு மூச்சு வாங்குது தணருது அம்மா அண்ணே உனக்கு படிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்காதம்மா குழந்தை வேணுங்கிற ஆசை மலடிக்கு தானே இருக்கும் எனக்கு படிப்பில்லாத குறைய போக்குறதுக்காக தானே உன்னை நல்லா படிக்க வச்சு உன் பேருக்கு பின்னால பெரிய பெரிய பட்டம் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன் அண்ணே உன் குறைய நான் தீர்த்து வைக்கிறேன் கவலைப்படாத தாயம்மா கவலை பண்ணும் நீ படிச்சவன் நம்ம ராஜா பைய படிச்சவன் அண்ணே நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வராருல்ல சப்பாடியோ அவர் வந்துட்டா உன்ன பிடிக்கவே முடியாது நான் வந்தானா நான் ஒன்னு உப்பி பிரிச்சிட மாட்டேன் எவன் வந்தா என்ன எவன் போனா என்ன மென்மே கம்மு மென்மே கோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கண்ணே சின்ன வயசுல நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன் நீதான் என்ன அடிச்சு விரட்டுவேன் ஏய் பரவாயில்லடா அதுவும் நம்ம கூட வரட்டேன்னு அவர் தான் அழைச்சிட்டு போவார் என்ன நாளைக்கு காலையில ஸ்டேஷன் போயிடுவேல நாளைக்கு காலையில ஒண்ணு ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன் ஏன் அவன் பெரிய மனுஷன் அவனை வரவேற்க ஆயிரம் பெரிய மனுஷன் வருவானா அந்த கூட்டத்துல நான் வந்திருக்கானு தேடி பார்க்க போறானா என்ன வந்துருச்சு நான் உங்க கையால ஆகாதவ இல்ல என்ன மதிக்காதவன நான் மதிக்க மாட்டேன்
அம்மாச்சே அம்மா அம்மா ஒன்னில்லப்பா எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் என் பிள்ளைய பார்த்த சந்தோஷம் தம்பி இனிமே என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாது அப்படி போறதா இருந்தா நான் போன அம்மா அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறதுக்காக நான் பட்டு இருக்கிற பாடு நான் மட்டும் என்னமா உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு துடியா துடிச்சுட்டு தெரியுமா அம்மா 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 வேணும் எங்கம்மா ஸ்டேஷனுக்கு வரல இல்லையே கூப்பிடலாம் ஆனா நான் போய் அவனை அப்படி கூப்பிடுறது அது மீனா அது சரியில்லைம்மா உனக்கு தெரியாது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ராஜாவு நாள் டே ராஜான்னு கூப்பிட்டுட்டேன் அதை பார்த்துட்டு இருந்த நம்ம அப்பா ஓடி வந்து துடியா விளாட எடுத்து என்னை பிச்சு விட்டாரு ராஜா வந்து என்கிட்ட சொன்னா டே உங்க அப்பா உன்னை அடிச்சிட்டதுனால என்ன போங்க வாங்கன்னு கூப்பிட்ட அப்புறம் உன் கூட பேசவே மாட்டேன்னு சொன்னாம்மா அவ்வளவு நல்லவன் தான் ஆனா இப்ப என்னமோ சீமைக்கு போயிட்டானா பெரிய படிப்பு படிச்சுட்டானா யாரு கூடயும் பேச மாட்டானா அப்படின்னு ஊர்ல பேசுகிறாங்க என் கூட அவன் பேச எடுக்கணும் எனக்கு என்ன மாவுடு அண்ணே நீயே என்னமோ நினைச்சுக்கிட்டு அவரை போய் பார்க்காம இருக்கிறது அவ்வளவு நல்ல இல்ல ஒப்பந்தண்ணான மறுபடி பாரு அவன் பணக்கார பையன் நான் ஏழை அவனுக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்து டே வேலுன்னு ஒரு குரல் கொடுக்கட்டுமே பாக்கலாம் டே வேலு என்னடா பாக்குற நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன் அமெரிக்கா போய் படிச்சது என் ஆறுயிர் தோழங்கிட்ட போய் பேசுறதுக்காக வா ராஜா என்னையா நீங்க ரொம்ப மாறி போயிருப்பீங்கன்னு ஊர்ல உள்ளவர்கள் எல்லாம் சொன்னாருவா அது உண்மையா இருந்து நான் உங்களை பார்த்து நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஐயோ நான் கெட்டு போயிடுவாங்க அந்த நேரத்தில் இப்படி எல்லாம் நடந்து மன்னிச்சு எங்க போறீங்க இருங்கய்யா உயிருக்குயிரான என்னுடைய நண்பன் வேலுவை பார்க்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தேன் அவன் இங்க இல்ல என் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பண்ணையாளத்தை இங்க பார்க்கறேன் அவன் எனக்கு தேவையில்லை தம்பி தம்பி என்ன தம்பி இது என்ன தம்பின்னு கூப்பிட உனக்கு எப்படி வாய் வந்துச்சு இந்த கூட கூப்பிடலாம் உனக்கு எவ்வளவு கத்து கொடுத்தான் கூப்பிடுறா குச்சேலர் கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதுல கிருஷ்ண பரமாத்மா குச்சேலரை தோழான்னு சொல்லி கட்டி அணைச்சப்போ அந்த ஏழை பிராமணனுக்கு எப்படி இருந்திருக்கும்னு நம்ம ஊர் பாரதர் சொல்லுவாரு அது எப்படி இருந்திருக்கும்னு நான் இப்பதான் உணர்றேன் முன்னால போட்டாட்டியாவது புள்ள குட்டியாவது குடும்பமாவது ஆமா நீ ஏண்டா ஸ்டேஷனுக்கு வரல கண்டி என்ன தேடிச்சா எவ்வளவு ஆணையா சொல்லு ஆணையாவது குதிரையாவது ஏண்டா என் கண்டு உன்னை தவிர வேற யாரா தேடும் நீதான் வரல ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்டேன் அப்படிலாம் சொல்லாத ராஜா நான் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன் நீ என்ன பாக்கல நான் உன்னை பார்த்தேன் ஒளிஞ்சிருந்து அண்ணே நீ பெரியாளே சின்ன குட்டி மீனா பொண்ணா இது சின்னமா சிறு சின்ன வளர்ந்துட்டா என்ன சொல்ற தங்கச்சி
இன்னைக்கு என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறியா? இல்ல இல்ல, என்ன பிளசன் சர்ப்ரைஸ் அந்த இடம் தாண்டா என்னன்னு கேக்குறேன். உனக்கு இங்கிலீஷ் பேசதான் தெரியும், அர்த்தம் தெரியாது போல. அது இல்லடா, அது வந்து அந்த மகிழ்ச்சிகரமான அந்த ஆனந்தமான ஆச்சரியம் அர்த்தம். கிருஷ்ணன் ஊற வச்சாவது இல்லனா பழைய சோறு எறும்பு தயிர் எடுத்து விடு, எடுத்து விடு, எனக்கு எடுத்து விடு. ஒரு மம்புட்டி வை அடைச்சி விட்டோம். ஒரு காரியம் செய்வோமா? என்னடா, சாப்பிட்ட உடனே தோல் மேல கை போட்டுக்கிட்டு வாடா வாடான்னு பேசிட்டு சாலியா கடத்தருக்கு போயிட்டு வருவோமா? குட் மார்னிங் மாமா. அரே ரே ரே, வேலே உன்னதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், வந்துட்டேன். உட்காரியா? எழுந்திரி விலகங்க, உட்கார்ந்துக்கிட்டே உட்காரியா? வயிற்றுக்கு என்ன சாப்பிடுற? காப்பியா, ஓவலா, டீயா? டோன்ட் வாண்ட் எனிதிங், ஐ வாண்ட் ஒன் கப் பச்சை பாட்டம். அவ்வளவுதானா? உனக்கு தான் தெரியுமா நான் ஓசியில எதையும் குடிக்க மாட்டேன்னு. ஆமா ஆமா, வள்ளி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா. குயிக் 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 குயிக். வேலு, எங்க இருந்து வர்ற? நம்ம பண்ட வீட்டு தம்பி ஊரை சுத்தி பாக்கணும்னு சொல்லி தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு. எது மேல கை போட்டுக்கிட்டு? தோல் மேல. தோல் மேல தோல் கை போட்டுக்கிட்டு தொல்ல பண்ணிச்சு. சரிடா வாடா காமிக்கிறண்டான்னு சுத்தி காமிச்சிட்டு வர்றேன். என்னன்னு? சரிடா வாடா காமிக்கிறண்டான்னு காமிச்சிட்டு வர. அப்படி கூப்பிடலன்னா தம்பி அவங்கள பேசாதான். வேலே, உனக்கு மேற்கொண்டு பணம் வேணுமா? அடமான கடமான ஒண்ணு வேணாம், ரொக்கமா தரேன். என்ன மாமா இது? நிலத்து மேல வாங்கின கடனை ஏண்டா இன்னும் அடைக்கல, ஏண்டா இன்னும் அடைக்கலன்னு கொட கொடன்னு குடையுவ? இன்னைக்கு என்னமோ சத்தமே மாறுத, என்ன சமாச்சாரம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு இதுக்கு தான். எதுக்கு தான்? இதோட நிறுத்திக்கிட்டிய, வாயில இருந்து வார்த்தையை விடு. விடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சின்னையாகிட்ட நீ பழகும் போது என்ன நாலு நல்ல வார்த்தையை சொல்லி வைய. சொல்றேன் சொல்றேன், வட்டிக்கு மேல வட்டி வாங்கி ஊர் சனங்க வயிற்றுச்செல்லாம் கொட்டிக்கிறேன்னு சொல்றேன். சின்ன பயல, உன்னை எல்லாம் காக்கா குடிச்சாலே இப்படித்தான். ஓ ஓ ஓ, மாமா மாமா மாமா, கோச்சிக்காதே. என்னது? தண்ணி. ஆமா, நீ தண்ணி குடிக்கிறதுக்கு எங்க வீடு தான் கிடைச்சதா? குளம் குட்டி கிடைக்கல? என்னமா மாறினா மாறினா சொல்றேன். நான் அவளை பணிச்சு நான் சொன்னேன். நான் வரும்போதே தாகத்தோட தான் வந்தேன், இங்க வந்து தாகம் வரல. என் தம்பி ராஜா பைய வந்துட்டான், அவங்கிட்ட சொல்லிட்டு உன் கழுத்துல தாலிய கட்டி உனக்கு ஒரு மூக்கணாங்கயிறு போட்டு உனக்கு நான் தண்ணி காட்டல. என்ன அவனே இவனே கூப்பிடு. அவனே இவனே அதுவே இதுவே. சும்மா அப்படி கூப்பிட்டு பார்த்தே. சொல்லுங்கடா. நான் பா வைக்க வேண்டி. வைக்க வேண்டியதுல? ஆமா ஆமா, என் கையில காசு வைக்கணும். எதுக்காக? இவன் வெளியூர் போல இருக்கு, விவரத்தை சொல்லுங்கடா. இவர் யார் தெரியுமா? வெட்டர் பாப் வீராசாமி, பெரிய போக்குரி. வைக்க வண்டி, வாழக்க வண்டி, விறக வண்டி, எந்த வண்டி இந்த ஊருக்குள்ள வந்தாலும் இவருக்கு மாமல் கொடுத்தாகணும். என்னையா சுங்க வரியா? அதே மாதிரி நான் வச்சுக்க. அதுக்கு நீ வேற ஆள பாருங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு காசு தர மாட்டேன். பாய்வன் அடிக்கிறேன்.
பாக்குறியா? அதான் பாத்தியா, உன்னை ஒரே அடி அடிச்சு கொள்ளாம விளையாண்டுட்டு இருந்துச்சேன். தம்பி, இவன் ஊருக்கு புதுசு, ஆள் புரியாம விளையாண்டுருக்கான், மன்னிச்சுக்க. எல, அது யார் தெரியுமா? பெரிய பண்ண விட்டு தம்பிடா, ஃபீமேல இருந்து வந்திருக்கு. பெரிய கேர் கிருதாவே முடியும். ராஜா, நீ சீமைக்கு போய் எம்பிட்டு நாளாச்சு. பேனா பிடிக்கிற கையி சிலம்பு பிடிக்க மறந்துருக்குமோ நினைச்சு பயந்து ஓடி வந்த ராஜா. நீ சிலம்பு வீரர் சிதம்பரத்தோட மகனா இருக்கலாம், இவர் தான் அவரோட பிரதம சிஷ்யன் தெரியுமில்ல? பாட பாக்கலாம். ஐயோ, எந்த தம்பி இது விளையாட்டு? விளையாட்டா? என்னடா கொழுப்பு? இருக்கட்டும், பண்ண விட்டு சிநேகிதை எத்தனை நாளைக்குன்னு பார்த்து விடுறேன். டேய் வேலு, நான் நாகப்பாம்பு கரமச்சுக்கிட்டே இருந்த சமயத்துல வந்து முடிக்கிறேன். வேலு, உன் முடிவு என் கையில இருக்குடா, என் கையில இருக்கு. இல்லடா, அப்படி பாக்குறேன் நல்லா இருக்கா? பரவாயில்ல அண்ணே, போட்டு பாக்குறியா அண்ணா? எனக்கு போட்டா அசிங்கமா இருக்குண்டா. என்னென்ன உனக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு இதான் இப்ப இஸ்டைல். இப்படி இப்படி போட்டு பாப்பமா. உனக்கு போட்டா சோக்கா இருக்குன்னு. சரி, யாரும் பாத்த போறான் கழுத்து நுழைஞ்சு பாக்குறேன். சரி, அஞ்ச குறைச்சுக்க நுழை. அம்மா, ராஜா, ராஜா, மலைக்கோட்டை ராஜாவின் வம்சத்திலே வந்தவை இவே. கள்ளிக்கோட்டை ராஜாவுக்கு பள்ளிக்கூட நண்பன் இவே. பரோடா ராஜாவுக்கு பரோட்டா தட்டு தந்தனை இவே. இங்கே உள்ள ராஜாவுக்கு இங்கிலீஷ் சொல்லி தந்தவே இவே.
என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. நான் வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி. வேட்டிய விட்டேன் சூட்டுக்கு வந்தேன் நாகரீகத்தை நம்பி நம்பி. வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. சோழ காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உன்னை. ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே. காட்டில் ஒரு பொம்மை ஜோடி சேர்த்ததா உன்னை. ஆடை மாறியது பாஷை மாறியது பாவம் மாறவில்லை அண்ணே. மேநாட்டு அடையிலே மோகம் இது தென்னாட்டு பாணியிலே பாவம் இது. உன்னாலே நான் அடைந்த கோலம் இது கோமாடி போட்டு வரும் வேஷம் இது தையா தக்க தையா. என் வேஷ பொருத்தம் எப்படி இருக்கு விவரம் சொல்லுடா தம்பி. பள்ளி நாடகத்து வேடன் லண்டன் வீதிகளில் ஓடி மாலை தேடியது பாட்டு பாடியது போன்ற கோலம் இது அண்ணே. ஆத்தோரம் நாளும் உள்ள வேட்டு கட்டி காத்தாட போய் வரும் வீரனுக்கு. நேத்தோடு நாட்டுப்புறம் மாறியது வேதாளம் கோட்டையில ஏறியது தையா தக்க தையா. ஸ்ரீராமச்சந்திரனுக்கு லட்சுமணன் தம்பி அல்லோ. அர்ஜுனருக்கு தர்மராஜா அண்ணனாய் வந்ததல்லோ. தம்பியுடையான் படைக்கஞ்சான் என்பதல்லோ. தாய் வேறு ஆனாலும் மனம் ஒன்றுபட்டதல்லோ. நல்ல நண்பனது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம். நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்பு எது பஞ்சம். நல்ல நண்பனது நெஞ்சம் இறைவன் வாழ்ந்திருக்கும் மஞ்சம். நெஞ்சம் ரெண்டு அதில் எண்ணம் ஒன்று என சேர்ந்த பின்பு எது பஞ்சம். எப்போதும் நல்லவர்க்கு நல்ல இடம் தப்பாமல் கொண்டு வரும் தெய்வம் அது. முன்னோர்கள் சொல்லி வைத்த வார்த்தை இது. என்னாலும் வாழ்ந்திருக்கும் அன்பு இது தையா தக்க தையா. பயிற்சி அதான் நாட்டுல உணவு பத்தாக்குறோம் உணவு பத்தாக்குறோம் லபோ லபோ லபோன்னு சத்தம் போடுறான். அதை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவியா? வயல போய் அழிக்கிறங்கிறிய. பரம்பரை பரம்பரையா உங்க குடும்பமே விவசாய குடும்பம். அந்த பணத்துலதான் நீ அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு டர்ரு குருன்னு பேசிட்டு வந்திருக்க. அதை மறந்துட்டு வயலை அழிக்கிறேன்னு சொல்லாத ராஜா, ரொம்ப பாவம். ஏய் வேலு, நீ பாட்டி காலத்துல இருக்கிற உலகத்துல முக்காவாசி காரியங்களை யந்திரமே செய்யுது. ஏன் மனுஷனே யந்திரம் ஆயிட்டான். நாம தான் பழைய கலப்பைய தூக்கிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பின்தங்கிட்டு இருக்கோம். ராஜா, நீ சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கே தோணுதா? நான் சரியா தாண்டா பேசுறேன் வேலு. நான் வெளிநாட்டு நிபுணர்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவோட ஊர் திரும்பியிருக்கேன். அந்த முடிவை யாராலையும் என்னாலேயே மாத்திக்க முடியாது. இந்த காட்டூரை எல்லாரும் குக்கிராமம் தானே சொல்றாங்க.
அதை நான் என் வாழ்நாள் எவ்வளவு பெரிய பட்டணமா மாத்தி காட்டுறேன் பாரு. ஆமாண்டா, ஒண்ணு பின்னால ஒண்ணா எவ்வளவு தொழிற்சாலைகளை கட்டுறேன் பாரு. அதை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்பட போறடா? வேறு இப்பவே இந்த நிலத்தை நல்லா பார்த்து வச்சுக்க. என்ன, கொஞ்ச நாள்ல இந்த நிலமெல்லாம் கட்டடமா மாறிடும். எல்லா நிலவுமா உன் நிலத்தையும் சேர்த்துதான்டா சொல்றேன். நாளைக்கு நான் கட்ட போற தொழிற்சாலையில உனக்கு சொந்தம் இல்லாமல போயிடும். அப்படி இருக்கும்போது உன்னுடைய கொஞ்ச நிலத்தை நான் கேட்டு நீ தரமாட்டேன்னு சொல்ல போற? ராஜா, நான் என்ன சொல்றேன்னா நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத கேளு. வா, கார்ல ஏறிக்கிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வேண்டாம் ராஜா, நான் வரப்பிலே போறேன், நீ கார்ல போ. வா, நான் பெருசா பிகு பண்ணிட்டு நீயே பரிசு வாங்குறது மாதிரி இந்த வருஷமும் நீ தட்டிட்டு போலான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. இந்த வருஷம் உன் கூட நான் போட்டி போடத்தான் போறேன். போட்டியா? உனக்கே இருக்குமா? ஆமா. வேண்டாம் ராஜா, நீ ஜெயிச்சா என்னை விட யாரு சந்தோஷப்படுவா சொல்லு. அதுக்காக நீ விட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சது என்னடா செய்வ? உன் கூட பேச மாட்டேன்டா. என்னடா, நீ எப்ப பார்த்தாலும் பொம்பளை மாதிரி பய மாட்டேன் பய மாட்டேன் பய மாட்டேன். என்ன கட்டி
கனிகள் தன்னை மறந்தாடல் மேலி கண்ணனை நினைக்குதடி ஆதி கங்கையில் முழுகி வரவாடி நெற்று பொட்டு இடம் பாட நெஞ்சில் பட்டு படம் பாட நின்னி கொள்ளும் வாசை உண்டு கிருஷ்ணரி ராமாரி ஹரே கிருஷ்ணரி ராமாரி முல்லை மொத்தம் மல்லிகை பூமுத்துச்சரம் ரத்தினங்கள் அழி வைக்கும் ஆசை உண்டடி பள்ளி வட்டம் சின்ன மின்ன வெள்ளம் வந்து துள்ள துள்ள குள்ள கோடி உண்டடி சித்திரத்தை முத்தமிட்டு நித்திரையில் சத்தமிட்டு தேனெடுக்கும் ஆசை உண்டடி
ஆமாம் அவனுக்காக நான் எதையுமே விட்டு கொடுக்க தயாரா இருக்கேன் ஆனா அவன் சிநேகத்தை இழந்துருவோமோன்னு பயமா இருக்கு என்ன சொல்ற அவர் தான் அப்படியே இருக்காரு கொஞ்சம் கூட மாறவே இல்லையே அவனுக்காக நான் மாற வேண்டி வந்துருச்சுன்னா அப்படியெல்லாம் சொல்லாதே நீங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சிருந்தும் உங்க நட்பை யாராலையும் பிரிக்க முடியலையே பிரிஞ்சிருந்தனால தான் அம்மா சிநேகிதமாவே இருந்தோம் இப்பதான் சேர்ந்துட்டமே அம்மாடி நான் ஒண்ணு சொல்றேன் கேளு புருஷன் கொஞ்சாது எப்பவும் சேர்ந்தே இருக்கணும் ஆனா சிநேகிதர்கள் கொஞ்சம் விலகித்தான் இருக்கணும் அப்பதான் அன்பும் பாசமும் நிறைக்கும் அதோரம் குடிச்சாலா யாரும் வரும் பாவத்திலையா ஏ பொன்னாஜவசத்திலே என் பொம்மையிலே ஓ மயக்கம் தானே 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 தேடியில தோத்து போய் உள்ள மூக்கு உடைஞ்ச உனக்கு பாட்டு வேறிய பாட்டு வெக்கமா இல்ல யாரு உள்ள தோத்து போல மேல இருந்து ஒன்னே பாத்துக்கிட்டு இருந்தேன் லவ் உண்டாயிடுச்சு கீழ விழுந்துட்டா முடிஞ்சேன் அட நீ நல்லா இருக்க உனக்கு லவ் வேற லவ் ஆம்பளை அடிக்கிற கோப்ப வட்டி வளர தும்புறா பறா பறா எங்க அடிக்க வர பறா மிஸ்டர் வில்சன் These are all our lands. Ekule, Dorangalukku, nalla yalaniya konda. Enna solra? Illiya? That's all right. Appadi etti nil. Po paandha pakkam. This is our village beauty. Ega kutti, apdi kaiya vechittu apdi kona na nillu. Hey, enna adu? Porambu kedanu paathiya? Jagratha potti andha pakkam thiru. Pudiyilaya? Uttidu. Village fools. Mr. Wilson, indha edathila da motor engine ulla mukkiyamaana room varapogudhu. Namma katta pora millin irudhayame indha edam. Indha pa. ஏ படுத்து எல்லாம் கரெக்டா அளவிடுங்க டேய் வாங்கறது வாங்கறங்க வர யாரு நானா ஆ காட்டூர் மைனர் மிஸ்டர் ராஜாவுக்கு ஃபைனான்சியல் அட்வைசர் அண்ட் பிசினஸ் மேனேஜர் டெல் தமிழ் டெல் தமிழ் அதாவது மிஸ்டர் ராஜாவுக்கு பொருளாதார ஆலோசகரும் பிசினஸ் மேனேஜரும் நான் தான் என் பேர் வாசுதேவன் இவங்க எல்லாம் மில் இன்ஜினியர்ஸ் புரிஞ்சதா ஏன் நிக்கிறீங்க எல்லாம் அளவிடுங்க இந்த நெல்லெல்லாம் வெட்டிட்டு நெல்ல வெட்டுறதா ஜாக்கிரத நெல என்னது என் பவர் இல்லாம கால் எடுத்து வச்சுங்க புதிய நிரம்ப விட்டு விடுவேன் ஏன் நீ இப்படி ட்ரபிள் பண்ற இந்த இடத்தை அழிச்சு தான் மில்லுக்கு அஸ்திவாரமே போடணும் அழிச்சு விட்டா மூள இருக்கா தாய் அழிச்சு குழந்தை விட்டாக்கு போறீங்களா பாருங்களா குழந்தைக்கு குழந்தை தெய்வத்துக்கு தெய்வம் உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு உங்க கட்டடத்தை எவராவது இட்டு வாய் பேர் நல்லா இருக்கும் அடி கூட்டு போய் கட்டுங்க காலியா தந்தாரே சொல்றேன் இந்த பூமி அழிய நிச்சயம் வர சம்மதிக்க மாட்டோம் நிச்சயமா இங்க கட்டடம் வரத்தான் போகுது இந்த நில அழியத்தான் போகுது தாயே பூமி மாதா திருமணி அருகி கீழே எட்ட பாவி ஒட்டட குருவி ஒதற்றான எட்டாம் நம்பர் நல்லி அழிஞ்சி அழி கொடுத்து இந்த உலகத்தையே நீ தான் காப்பாத்துறேன் என் உடம்புல உயிர் இருக்க வரைக்கும் ஒன்னை நான் காப்பாத்துறேன் ஒன்னு நான் அழியப்பட மாட்டேன் அவன் நிலத்தை நீங்க வேலை சொல்றீங்களா அவன் கொஞ்சம் முன்கோபக்காரன் ஆனா நான் சொன்னா தட்டவே மாட்டான் என் வேலை அவனுக்கு அவ்வளவு பிரியம் இத பாருங்க நீங்க நிலம் கடிச்சிட்டு நினைச்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியங்களை கவனிங்க நான் அவங்க கிட்ட பேசிக்கிறேன் ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்து போயா தண்ணி கம்மி புது தூளு ரங்கா உருசி நான் எப்படி இருக்கேன் என்ன போறோம்
கூத்துக்கு வேஷம் போட்ட மாதிரி. நான் ரொம்ப இதா இருக்கேனே இதா இருக்கேனே எதா இருக்கேனே பேசுறே. கவர்ச்சியா இருக்கேனே. பட்டத்துல இருந்து வந்திருக்காரு சாமுவேல். அவர் சொன்னாரியா? அவன் தான் சொன்னானா? அதுக்கு தானே இந்த கோலம். இதா லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கேன். வாராவதிக்கு வர்ண அடிச்ச மாதிரி பவுடரை பறிச்சிட்டு இருக்கா தொடாத. இன்னும் என்னன்னு சொன்ன அந்த பட்டத்துக்காரன். அப்புறம் நான் சினிமா ஸ்டார் மாதிரியே இருக்கேனா? பட்டணத்துல இருந்தா சினிமாக்காரங்க கொத்திக்கிட்டு போய் என்னை ஸ்டார் ஆகிடுவாங்க. இது விஷயம் தெரியாம காட்டூர்ல உழுந்து வளர்கிறேன். ஆயா பட்டணத்துக்கு போலாம். அங்க போய் விடலாங்க ஐயா. எவனோ கயிறு திரிச்சிருக்கான் உங்ககிட்ட. ஸ்டுடியோ காட்டுறேன்னு கூட்டி போய் வெளியே நிக்க வச்சு நகை நட்டெல்லாம் கழட்டி இந்த கவர்ல போடு. அப்பதான் ஸ்டுடியோக்குள்ள போக முடியும்னு சொல்லி உன நடுத்தருவிலே நிக்க வச்சிருவான். உனக்கு ரொம்ப பொறாம. ஆமா உன் மேல எனக்கு பொறாம. அதான பட்டத்து சாமி வேலை காட்டு மாறு நாள் மார்கை வாங்குறேன். சந்திர நீ சொல்றத பார்த்தா நானும் பட்டணம் போலாம் போடுறது. அங்க எவ்வளவு அழகான நாகரிகமான பெண்கள் பணத்தோட இருப்பாங்க. அப்ப எங்கதே அதோ கதிதான் மூஞ்சி பாரு மூஞ்சிய சினிமா ஸ்டார் ஆனாலும் சினிமா ஸ்டார். நீ அம்மா குத்திட்டு இருக்கியா? எனக்கு ரொம்ப பயமாச்சே. பயந்தா வரமாட்டானா? பட்டத்துல ரயில விட்டு இறங்கணும்னு அம்மா தான் குத்துவான். பட்டணமே வேண்டாயா? நல்ல முடிவு. சந்திரே நீ கிட்ட வந்துற. ஏன் தள்ளி நின்னுகிட்டு? உங்க அண்ணன் போறவானா? சந்தைக்கு போயிருக்க. விஷயம் தெரிஞ்ச அண்ணன் கரெக்ட் டயத்துக்கு வெளியே போயிடுறான். கரெக்ட் டயத்துக்கு வந்துருவார். அவன் வர்றது இருக்கட்டான். உங்ககிட்ட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீ கிட்ட வந்து உட்காரு. வந்துரு வந்துரு. சந்திரே என்ன கட்டி புடிச்சு அப்படின்னு குழந்தைகிட்ட மலையாளத்துல கேக்கணும். எப்படி கேக்குறது? குஞ்சி என்ன இறுக்கி பிடிக்கணும். சட்டு புட்டு இறுக்கி பிடிச்சு கன்னத்துல ரெண்டு இது கொடு. அவ்வளவுக்கு வந்துட்டியா? ஆனா இத குழந்தைகிட்ட உங்க பாஷையில சொல்லணும். அது எப்படி சொல்றது? அதுவா? குஞ்சி எனக்கு ரெண்டு உமா கொடு. இதோ கொடுத்தேன். எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? உனக்கு எந்த சந்திர இடத்துல லவ் உண்டோ? உண்டு உண்டு லவ் உண்டு. சைக்கிள் கடை நீ சாயா கடை விசுவாசம் வைத்து பிரேமிக்கிறது. ஆமா பிரேமிக்கிறேன் பிரேமிக்கிறேன் கவனிக்கிறேன். என்ன சொல்றேன் ராஜா? இப்ப நீ கேக்குறீ அந்த நிலம்
அதுவே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு பிச்சைப்பட்ட நலந்தான ராஜா. உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன பிள்ளைய இறக்கும் போது மாங்காய் பொறுக்கிறதுக்காக நீ ஆத்தோரத்துக்கு போனேன், கால் வழிக்கு ஆத்தி வெள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன், உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஆத்துல குதிச்சேன். ஆனா உன்னை காப்பாத்தின தவிர என்ன நான் காப்பாத்திக்க முடியல. நான் செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பா எங்க அப்பாவை கூப்பிட்டு நிலத்தை தானமா கொடுத்தாரு. நான் புழைச்சி வந்து உங்க அப்பாவை பார்த்து ராஜாவை காப்பாத்துறதுக்காக நிலம் தானம் வேணாம், நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா கேட்க கொடுத்த நிலம் கொடுத்ததுதான் சொல்லிட்டாரு. நானும் எங்க அப்பாவும் அப்பதான் அந்த நிலத்துல பாடுபட்ட ராஜா. எங்க அப்பா அந்த நிலத்திலே ரத்தத்தை சுத்தி உயிரை விட்டார் ராஜா, உயிரை விட்டாரு. ஜெயராஜா நான் தான் உன்ன ஒண்ணு கேட்கிறேன், கிராமத்துல இருக்கிற விவசாயிக்கெல்லாம் வேலை இல்லாம ஆலையை கட்டி எங்க வெளியில இருக்கிற வெட்டி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க வேலை கொடுக்கணும்னு சொல்றியே, பட்டணத்துல வேற காலி இடம் கிடையாது, அங்க உன்னுடைய ஆலையை கட்டக்கூடாது, அதுக்காக நல்லா விளையிற நஞ்சை எல்லாம் அழிக்கணும்னு சொல்றியா? சொல்லு ராஜா சொல்லு. மேலும் உலகம் ரொம்ப சின்னதுரா, எதையுமே விரிவா சிந்திச்சு பார்க்கக்கூடிய திறமை உனக்கு இல்லை. பாவம், உன்னால அதை முடியவும் முடியாது. இந்த கிராமம் நல்லா இருக்கிறது போதும்னு நீ நினைக்கிற, ஆனா அது இன்னமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புது புது திட்டங்களை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் பிறந்த இந்த சின்ன கிராமம் ஒரு பெரிய பட்டணமா மாறணும்னு கனவு கண்டுகிட்டு இருக்கேன்டா. புதுவைகளுக்கு ஆரம்பத்துல வரவே பிற்காலதான், ஆனா போக போக நீயே உணர்வு. ஒரு காரியத்தின் முடிவுலதான்டா அதனுடைய பலனே தெரியும். இந்த சின்ன விஷயத்துக்காக உனக்கு எனக்கு விரோதம் ஏற்பட வேண்டாம் ராஜா. ராஜா நானும் அதே தாண்டா சொல்றேன், இந்த சின்ன காரியத்துக்காக நம்ம பெரிய தலையில கெட்டு போக முடியாது செஞ்சிடாதடா. என்ன பொறுத்த வரைக்கும் இது சின்ன காரியம் இல்லடா. அமெரிக்காவில் நான் படிச்சுக்கிட்டே கண்ட கனவு போட்ட திட்டம் அதை நான் நிறைவேற்றியிருந்தேன். செய் ராஜா, அந்த நிலத்து மேல நான் உயிரை வச்சிருக்கேன். உடனே என்ன கொண்டு என்ன பெரிய அழைச்சி பார்க்க சும்மா போகணும்னு பார்த்தா நல்லது கெட்டது ரெண்டுக்குமே ஒரு முடிவு இருக்கத்தான் செய்யும் போது நடக்கிறது நடக்கிறது. இது பிடிச்சிருக்கு. நீ போட்டிருக்கிற டிசைன் பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். போய் சாரா சாரு, யோ புழைச்சுமா பத்திரம், நீ என்ன வழி வந்தேன்?
நீ கொண்டாமா நீ போ வீட்டுக்கு இப்படியே பெட்டு கிடக்குது போமா நீ எனக்கு தெரியும் சூசான் இவன் ஒரு பெரிய டெய்லர் ஏன் டெய்லர்னு நான் கேட்கணும் பெருசா வியாபாரம் நடத்துறத பாரு என்ன அது கண்டாவே அதெல்லாம் ஷோப்பா என்ன ஷோப்பா படா எடியா கையா நீ தான் கடை முதலாளி அதுக்காக இப்படியா கல்லா உட்காரியா எல்லாம் இங்க இருந்தா எப்படி சே வர வர ஊர் ரொம்ப கெட்டு போச்சு இங்க பாட்டா ஐயோடா இந்தடா உனக்கு மணியா பாக்கிறது யாரு அப்புறம் என்னடா வலது கையில வாச்சு அது பரவாயில்ல அம்மா நீங்க நினைக்க தப்பு வேலு முன்ன மாதிரி இல்ல இப்ப அவ ரொம்ப மாறிட்டாமா இல்லப்பா வேலு ஏதாவது ஒண்ணு செய்தாலும் சரி சொன்னாலும் சரி அது அர்த்தம் இல்லாம இருக்காது அப்போ நான் சொல்றது அர்த்தம் இல்லைங்கிறீங்களா நான் அப்படியா சொன்னேன் நீ செய்யறது நல்ல காரியம் தான் அது தெரிஞ்சுதானே இந்த விஷயத்துல உன் இஷ்டத்துக்கு விட்டுருக்கேன் ஏமா இத இப்படியே வேலு கிட்ட சொல்லுங்கறேன் நான் உங்க சொல்ல தட்டாலும் தட்டுவேன் அவன் நிச்சயமா தட்ட மாட்டான் அதனாலதான்ப்பா அந்த பிள்ளைகிட்ட இதை பத்தி நான் பேச விரும்பல தம்பி நீ கண்காண அவன் தான்ப்பா எப்பவும் என் கண்ணெதிரில எனக்கு பிள்ளைக்கு பிள்ளையா இருந்தான் என் சொல்ல தட்டமாட்டாங்கிறத வச்சு குந்தி தேவி கருணங்கிட்ட வரம் கேட்ட அந்த கொடிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதப்பா இந்த பிரச்சனையை உண்டாக்கிட்ட நீங்களே அதை நல்லபடியா தீர்த்துக்குங்க இந்த பிரச்சனைய அவனை பொறுத்த வரைக்கும் நல்லபடியா தீர்க்கறதுக்கு வழி எல்லாம் பண்ணிட்டாமா இதுக்காக நானும் விட போறது என் திட்டத்தை யாராவது எதிர்த்தா கடைசியில வருத்தப்பட வேண்டியவங்க அவங்களா தான் இருக்கும் பாத்தீங்களா நீங்க தேடிக்கிட்டு வந்த வேட்டமா விட்டுடாதீங்க உன் பேர் என்ன காளியாயி காளியாயி பியூட்டிஃபுல் நேம் ரொம்ப பொருத்தம் காளியாயி என்ன செய்வா தெரியுமா என்ன செய்வா சொல்லு கழுத்தை வெட்டி கையில புடிச்சுக்கிட்டு குடல பிடிங்க மாலைய போட்டுக்கிட்டு ரத்தத்தை குடிக்க நாக்கு நீட்டிக்கிட்டு தாண்டவா மாடுவா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே ஏ சும்மா நடிக்காத இங்கதான் யாரும் இல்லையே பணம் எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோ பாவி நீ நல்லா இருக்க நான் நல்லா தானே இருக்கிறேன் சும்மா வாண்ணா தண்ணி கூட இல்ல சாவுறானா சாவு ஆமா மச்சான் அப்பா அது எனக்கு தோணவே இல்ல என்ன இருந்தாலும் நான் பொண்ணுதானே மச்சான் நீ ஆம்பளை திங்கம் இப்போ அது புரிஞ்சுகிட்டியா ஐயாவே மச்சான் அவனை நான் மறக்கவே மாட்டேன் அவனை மறக்க மாட்டியா இந்த மனுஷனோட சதா சண்டை போட்டிட்டு இருக்கோமே காலம் பூர இப்படியே போயிடுமோன்னு நினைச்சு கவலைப்பட்டு இருந்தேன் நம்மள அவன் தானே சேர்த்து வச்சா ஆமா ஆமா கழுத்த விடு இனிமே சண்டை கிட்ட போட மாட்டியா சத்தியமா சண்டை போட மாட்டேன் நம்ம கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஆனதுக்கப்புறம் மச்சானோட குடும்பி கச்சிதமா என் கையில வந்ததுக்கு அப்புறம் இந்த வள்ளியம்மா வச்சது தானே சட்டம் என்ன சொன்னீங்க
பத்திரிகையில நியூஸே ஒண்ணு கூட உற்சாகமா இல்ல, எல்லாம் டல் அடிக்குது. இதோ இருக்குதே, அது என்ன? பரதேசி வேடத்தில் பக்கா திருடன். அதன்படி ஆரணி ஆகஸ்ட் 5 இவ்வூர் சந்தையில் தாடி வைத்த சாமியார் ஒருவர் கராச்சோரையிலிருந்து பட்டாணி வரை யாச்சகமாக வாங்கி பைக்குள் போட்டுக் கொண்டார். பிறகு அடுத்த கடைக்கு சென்று தர்மமாக ஒரு எலுமிச்சம்பழம் கேட்கவே அதை கடைக்காரர் தர மறுக்க கடைக்காரர் அசந்திருக்கும் பொழுது ஒரு எலுமிச்சம்பழத்தை அபகரித்து தாடியில் பதுக்கிக் கொண்டார். அலட்சுமி ரஞ்சன், அலட்சுமி ரஞ்சன், சுமாரா எனக்கு ஒரு சிறு தர்மம் செய்ய வேண்டுமே. தாடி எடுக்கிறதுக்கு சில்லற வேணுமா? இல்லை, ஒரு மணி நேரத்துக்கு வாடகை சைக்கிளை இனாமாக தர வேண்டும். விளையாடுறியா? வாடகை சைக்கிள் இனாமாவா? எதுக்குயா? பக்கத்து கிராமத்தில் பரதேசிகளுக்கு அன்னதானம் வழங்கிறார்கள், போய் சாப்பிட்டு விட்டு வர. ஏன் வர, அப்படியே போயிடேன். சோறு திருட்டது சைக்கிள் அழுகுதா? வெக்கு வெக்கு நடந்து போயேன். நடந்து போவதற்குள் அங்க அண்டாவும் குண்டானும் காலியாகி விடுமே. நீ பரம்பரை சாமியா இல்ல பசிக்கு சாமியாயா? இது நல்ல கேள்வி கேப்பேன். அப்பனே, நான் சிறுகால ஞானி அல்ல. சே, சோத்து சாமியா? அண்ண பூசாரி. சிறுகால ஞானி எங்க அப்ப? என்ன சிந்தனை சாமி? அந்த பசிய உங்களுக்கு நான் இங்கே தீர்த்துட்டா எப்படி இருக்கும்? சுகமாக இருக்கும், ஏப்பமும் வரும். அந்த அளவுக்கு கிடைச்சு விட்டா நான் இங்கு படுத்து நிம்மதியாக தூங்குவேனே. படுத்து தூங்க நின்னா தூங்குவேன். ஏன் சாமி, நான் உங்களுக்கு உதவி பண்றேன், பதிலுக்கு நீங்க எனக்கு உபகாரம் பண்ண என்ன? என்ன வேண்டும்? எனக்கு அப்பம் வரும். அம்மா, அம்மா, மீரா, அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அண்ணே, அம்மா கிட்ட இத கொடுத்துட்டு வர சொல்லுச்சு. இப்ப நான் விரோதி ஆயிட்டேன், அதனால உங்க அண்ணன் இதை என்கிட்ட கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டான் இல்லையா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அண்ணாசி பழம்னா நீங்க ரொம்ப பிரியமா சாப்பிடுவீங்கன்னு அண்ணா உங்களுக்காக தான் இதை அனுப்பியிருக்கு. அது எனக்கு நல்லா தெரியும். மீனா, இந்த பழத்தை பத்திய மேல அவ்வளவு உள்ள அவ்வளவு இனிப்பு. இதே மாதிரிதான் மனுஷங்களை சில பேர் வெளிப்பார்வைக்கு கோபக்காரங்களா தோணுவாங்க. ஆனா எனக்கு எதையுமே மறைச்சு பேச தெரியாது. சரியோ தப்போ, இன்னைக்கு என் மனசை திறந்து சொல்லிடுறேன். நீ குழந்தையா இருந்தப்போ உன் மேல அன்பு செலுத்தின, இப்ப குமரியா பாக்குறப்போ உன்னை காதலிக்கிறேன். மீனா, உன்னை என் மனைவியாக்கி காலமெல்லாம் என் பக்கத்திலேயே வச்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். மீனா, என்ன நம்புறியா? மீனா, ஹலோ ஹலோ ஹலோ, மைக் டெஸ்டிங், 1 2 3. ஹலோ ஹலோ, சுமாரியா. Ladies and gentlemen, it is my proud privilege கிராமத்து பெருமக்களே, நாம் பிறந்த ஊராகிய இந்த காட்டு இப்படியே கடைசி வரைக்கும் இருந்து அழிஞ்சிடாம என் காலத்திலேயே ஒரு பெரிய நகரமா மாறணும். இதுதான் என்னுடைய லட்சியம். வெறும் விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருக்க நிலைமை மாறி பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டி இந்த ஊரையே தொழில்மயமாக்கி ஒரு புரட்சியை உண்டாக்கணும்னு அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிற போதே நான் கனவு கண்டேன். அதுக்கான திட்டங்களோட திரும்பி வந்திருக்கேன். அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா சிலர் சில அதை விட்டுக் கொடுக்கத்தான் வேணும். ஒரு புது காரியத்தில் ஈடுபடுற போது சில கஷ்ட நஷ்டங்களா ஏற்படுத்தா செய்யும். ஏன், எனக்கே அப்படித்தான். நான் போட்ட திட்டப்படி தொழிற்சாலை அமைக்க என்னுடைய சொந்த பூமி போதல. அதனாலதான் அதை சுத்தி இருக்கிற மத்தவங்க நிலத்தையும் கேட்கறேன். இனமா இல்ல கிரயத்துக்கு என்ன சொல்றீங்க சொல்லுங்க. தம்பி கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா? உங்க இஷ்ட பிரகாரம் எந்த நிலை வேணாலும் எடுத்துங்க. மக்களா, சரிதானா? என்ன சரதம், என்ன சரதம்? கேவலில் நெய் வழிதா கேட்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லையா? அந்த காலத்துல நம்ம பெரியவங்க காட்டை அழிச்சிட்டு கழனி உண்டாக்குனாங்க. இப்ப இவங்க கழனி எல்லாம் அழிச்சிட்டு கட்டணம் கட்ட போறாங்க. பள்ளிக்கூடத்தை இழிச்சு விட்டு பதரம் உண்டாக்க போறாங்க. சொல்றேன், கழனி எல்லாம் அழிச்சிட்டு ஆலகையில வந்துச்சு. அப்ப
அப்புறம் எந்திரம் தான் வேலை செய்யும். நம்ம மாதிரி விவசாயிக்கெல்லாம் வேலை இருக்காது. கடவுளே கடலக்காய உடைச்சு தின்னுட்டு சொந்தக்காரன் எங்கெங்க இருக்கானோ அங்க விருந்தாளி போக வேண்டியதான். அப்படித்தான் சொல்லிவிட்டேன். என்ன என்ன முடிவு யாரும் பேப்படாது, நான் பேசுறேன். கரெக்ட். இப்போ ஊர்ல கண்ட்ரி கிரவுடு பீப்புள் க்ரோ புட்டு நோ. இப்ப கழனி அழிச்சுட்டு லேண்ட் மரடர் ஃபேக்டரி புட்டு புட்டு வேற கோவு என்ன சொன்னாலும் இந்த கிராமத்து பயல்களுக்கு நோ எட் பிரைம் யூ டெல்லு. இட் இஸ் ஹேவசம் பாயிண்ட் சார். மை டெல்லு பாயிண்ட் கரெக்ட். எஸ் சார். எஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ. பாத்தீங்களா, புரியாத பாஷையில பேசுறேன். வெளியூர்காரன் ஒத்துக்கிறான், தாய் பாஷையில கரடியா கத்துறாலும் ஒரு பயன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த தர முட்டை எட் கீவ் தோசாணி ஈட்டு முட்டை படியாரம் ஈட். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த நல்ல காரியத்தில் எந்தா குறுக்க வர்றேன் போறா. அவசரமா புறப்பட்டு வந்துட்டேன். சரியான வேலை, அதனாலதான். வாசு, நீங்க எங்க போனாலும் நான் உங்களை விடவே மாட்டேன். ஐயோ, அதுலதானே எனக்கு சுகமே. மை ஸ்வீட் குயின். இதுக்கு குறைச்சல் இல்ல. கரெக்ட். நம்ம சந்தோஷத்துக்கு என்னைக்குமே குறைச்சல் இருக்க கூடாது. கூடிய சீக்கிரம் எல்லாமே திருப்தியா முடிஞ்சிடும். போயிட்டியாப்பா, வட்டிக்கு வாங்க வரல திட்ட வகை இல்லாம போயிட்டியாப்பா. ஓடுதான் போச்சு. இப்ப போட்டாலும் பொசுக்குன்னு கொஞ்ச நேரத்துல போயிட போறேன்ப்பா. அப்ப நான் சொல்ற விஷயமாடா இது. நான் சொல்றேன், முத்தத்துல ஓடு விழுந்தா வீட்டுக்கு சொந்தக்கார சத்தம் எல்லாம் மண்டையை போட்டுருவான்னு சொல்லுது. ராத்திரியில நரி ஊழையிடுது, பகல்ல நீங்க கலகலாடி சத்தம் வருது. வீட்டுல ஓடு விழுந்தா வீட்டுக்கார மண்டையை போட்டுருவா அப்படின்னு நீ சொல்ற. ஐயோ, அலைகளை தாண்டினவா யாராருக்கோ என்னென்னமோ செய்யறியே. என் விஷயத்துல கொஞ்சம் கருணை காட்டப்பா. அப்பா ஆஜலையா ஆஜலையா கண்ணை போடிக்கிட்டு இருக்கிறியே. என்ன துணி பூசுங்கிற நாத்தம். பக்கத்து வீட்டுல ஏதோ பத்தி தெரியுது போடு. பக்கத்து வீடு போட்டு ஆஞ்சன எப்படி பிடிச்சது எனக்கு தெரியலையே. ஐயோ, இதெல்லாம் பார்க்கும் போது என் வயிற்றே கலக்குதடா. வயிற்ற கலக்குதா அப்பா? அப்போ உங்களுக்கு ஏதோ தோஷம் பிடிச்சிருக்குது. தோஷமா? நிவர்த்தி பண்றதுக்கு எவன யாரும் கூட்டுவாயே? ஆமா, நினைச்ச உடனே வந்து எவனாவது நிப்பானா? கோவிந்தா, என்ன கோவிந்தா வருவானா? கோவிந்தா கோவிந்தா, அலக்ஷ்மி ரஞ்சன், அலக்ஷ்மி ரஞ்சன், கோவிந்தா 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 கோவிந்தா. சண்முகம், சாமி என்ன நெருப்பு மிதிக்கிற சாமியா? பின் என்ன ஃபுட்பால் ஆடுற சாமியா? எதா இருந்தாலும் சாமி சும்மா. சாமி யாரு? சாமி யாரு? ஒரு ஊரை கேட்காதே ஆளக்கேளு. மந்திரத்தாலே தோஷத்தை விரட்டும் தோஷ சாமியார். சாமிக்கே ஜலதோஷமா? மாளிகனே தோஷம் மன்னனே, உன்னை மட்டும் இப்படி காட்டுகிறது. கேள், உன் வீட்டு ஓடி விழுந்ததா? சாமி, உன் துணி பிடிச்சு எரிந்ததா? சாமி சாமி, எப்படி தெரிஞ்சதே? சண்முகநாதன் சொன்னது.
நீ ஏமாந்திடா. அடடா, உனக்கு ஏற்பட்ட ஆபத்தை மட்டும் சொன்னாய் தவிர கிடைக்கப் போகிற ஆதாயத்தை புதையலை பற்றி என்னிடம் சொல்லாமல் ஏமாற்ற பார்க்கிறாயே, இது நியாயமா? சாமி சாமி குவாயின் சாமி, கொஞ்சம் நிறுத்துங்க. போலீஸ் இருந்தா போச்சு. டேய் சாமு, கதவை சாடிட்டா போ. சாமி இப்ப பேசுங்க. உனக்கு புதையல் கிடைக்கும். எப்போ? சித்ரா பௌர்ணமி என்று உன் வீட்டு பின்புறத்தில் இருக்கும் குப்பை மேட்டில் ஆறடிக்கு நாலடி குழி தோண்டி அதற்குள் படுத்துக்கொண்டு மேலே மண்ணை வாரி போட்டுக் கொள்ளவும். குறுக்க பேசாதரா சாமி, பேசுங்க. குத்து விளக்கு ஏற்றி வைத்து ஒரு பத்து பேருக்கு வட்டிக்கும் அமுது சமைத்து காத்திரு, யாம் வருகிறோம். மற்றவை முடிவில் காண்க. மற்றவை முடிவில் காண்க. சாமி சினிமாவுக்கு வசனம் எழுதுதோ. யாம் வருகிறோம். உங்களை எல்லாம் வச்சுக்க முடியுமா? யாம் வருகிறோம். எப்பா சாமி சம்திங் கேட்டதே தெரியலையா? பைத்தியக்காரா, நாம எல்லாம் கொடுத்தாடா சாமிக்கு நிறைய போகுது. சாமி வாங்காதரா? வாங்கும் வாங்கும். வட்டிக்கா இதெல்லாம் வச்சுட்டு நான் கொடுக்க மாட்டேன். எப்பா உங்க புத்தி உங்களை விட்டு போவாரா? சாமி ஏதோ பணம் கட்டிக்கல. பாதியை சண்முகநாதனுக்கு கொடுத்து மீதி ஏழு எழுவருக்கு தர்மம் செய்யும். கொடுங்கப்பா. நூறு நூறு இருக்கட்டமே, இருக்கட்டமே. தர்மம் தான். அதர்மண்டா? எப்படி அதர்மம்? புதையலே கிடைக்க போகுது. பின்னால வர்ற கதை. ஐயோ சும்மா இருங்கப்பா. சாமி சண்முகநாதனுக்கு பாதி மறந்துட வேண்டாம். அப்போ சாமியை வழி அனுப்பிச்சுட்டு வர்றேன். சாமி வழி அனுப்புறது சாமிக்கு ஒரு கால் நீளமும், அவருக்கு தான் நீளம், இவனுக்கு என்ன? எப்படியோ நமக்கு புதையல் கிடைச்சா சரி. கோவிந்தா கோவிந்தா. குருவி ஒண்ணு காத்தாட போகுதுன்னு, நாட்டுக்குருவி ஒண்ணு நடை பார்த்து ஏங்குதடி. மனசில் உறவும் உண்டு, வண்டியிலே இடமும் உண்டு. வாயாடி கண்ணியம்மா, வாடியம்மா வாடி. வள்ளிமலை மான் குட்டி எங்கே போறே? வந்திருப்பே பார்க்க போறே, வந்திருப்பே பார்க்க போறே. கொல்லிமலை கேட்டு எங்கே போறே? கொல்லிமலை கேட்டு எங்கே போறே? கொஞ்சம் பூமரனை கூட போறே, கொஞ்சம் பூமரனை கூட போறே. அத்திரிமாக்கு கத்திருப்பிங்க ஐசல கலக்காடி, அத்திரிமாக்கு கத்திருப்பிங்க ஐசல கலக்காடி. ஆளும் மூக்கும் கண்ணும் பார்த்தா நைசு பத்தா பக்காடி. Thank you.
நாமும் கேள்வி கேட்க
வந்து சொல்லும் கண்கள் கோலம் போட்டுக் கொள்ளும் காலம் கூட்டி வந்து சொல்லும் கண்கள் கோலம் போட்டுக் கொள்ளும் எனக்கு தெரியும் உனக்கும் புரியும் ஏதாவது அடக்கம் நினைத்தால் அதிகம் வளரும் கட்டட வேலைக்காக வரப்புல நடந்து போய்கிட்டு இருந்தவர்கள்லாம் திடீர்னு வயல்ல குதிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டானுவாடி விளைஞ்சிருந்த பயிரெல்லாம் போட்டு துவைச்சு நாசம் பண்ணி விட்டானுவோம்மா நான் தடுத்தேன் என்னையும் போட்டு மிதிச்சுட்டானுவா பெத்த பிள்ளைகளை கீழே போட்டு மிதிக்கிற சண்டாள பயலுக்கு மாத்திரம் பெறும் தம்பி சமாச்சாரம் மச்சன் சும்மா விட்டேன் இல்லாட்டி ஒவ்வொரு பயிலையும் அங்கேயே துண்டு துண்டா வெட்டி என் வயலுக்கு உரம் போட்டு வேண்டாம்ப்பா நீதான் பொறுத்து போகணும் பொறுத்தவங்க பூமி ஆழ்வாங்க வேலு இதை தொடர்ந்து மேற்கொண்டு எந்த கலாட்டமும் நடக்க கூடாது அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என் மனசு ரொம்ப கஷ்டப்படும் ஐயோ உங்க மனசு கஷ்டப்பட முடியாது நான் நடக்கவே மாட்டேம்மா தம்பிக்கு ஏதாவது ஒன்றுன்னா அது எனக்கும் தானே கவலைப்பட வேண்டாமா கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடும் இனிமே தம்பி என்ன தேடி வரப்போறதில்லை ஆனா நான் தம்பியை தேடி போகாம இருக்க போறதில்லை கடவுள் ஆத்துல போய் விழுவணும்னு கட்டளை போட்டா நடக்குமாம்மா ஆறு தானே கடலை தேடி போய்விடும் அதே மாதிரி நான் தானே தம்பியை தேடி போகணும் போறேம்மா இப்ப இல்ல இப்ப எப்படிங்க என்ன கேக்குறத விட போய் பாக்குறது தானே அவன் அடிபட்டு கிடக்குறான் எவனுக்கோ பிறந்த நாள் போயிட்டே உண்மையான சேத்தனா இருந்தா போவியா அவன் உண்மையான சேகனா இருந்தா இப்படி என் திட்டத்துக்கு இடைஞ்சா இருப்பானா அப்படி என்ன இடைஞ்சல் பண்ணிட்டான் அவன் உன்னாவது பணக்கார இல்ல மேல்நாட்டு படிப்பெல்லாம் படிக்கல நெல்லுபடையிற பூமியத்தான் தெய்வம்னு நினைக்கிறான் அதனால அதை அழிக்கிறதுக்கு சம்மதிக்கல ஏப்பா ஏழைக்கு கொள்கை இருக்கிற தப்பா தப்பு இல்லம்மா தப்பு என் பேர்ல தான் எனக்கு எந்த வகையிலும் ஈடாகாத ஒரு பட்டி காட்டானோட தனி சமமா பழக அவன் பேர்ல என் உயிரே வச்சிருந்த பாருங்க அது என் தப்பு தான் வாயுமுடு வேலுவோட அருமையை நீ உணர முடியலன்னா அது உன்னுடைய துரதிருஷ்டம் இல்ல என் நட்பு இழந்தது அவனுக்கு தான் நஷ்டம் அவனை விட உயர்ந்த சிறந்த நண்பர்கள் எனக்கு ஆயிரம் பேர் கிடைப்பாங்க ஆயிரம் புது நண்பர்களை விட ஒரே ஒரு பழைய நண்பை எவ்வளவோ மேலானவன் வேலு ஒருத்தருக்கு யாரும் ஈடாக மாட்டான் ஆறுக்கு நாலு சரியா இருக்குதா பாரு பத்தாது இன்னும் கொஞ்சம் தோண்டு முடியலையடா இன்னும் கொஞ்சம் தான் புடி விடாத நீ கொஞ்சம் தோண்டா அது சரியாக உங்க கையில தான் ஓடுது நீங்க தான் தோண்டணும் சாமியார வேற காணும் சாமியார் கரெக்ட் டைத்துக்கு வருவாரு நீ தோண்டு ஐயோ சாமியார காணும் என் உடம்பெல்லாம் எரும மாத்திரம் தெரியுது எவ்வளவு காணும் ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் தெரியலையா அரே பக்கத்துல போன பாசக்காரர் வேற எப்பா இது நம்ம வீட்டு எருமை கயிறு அறுத்துட்டு வந்து நிக்குது ஏண்டா சம்மு
எருமை தடவி பாத்தியே மேல ஒண்ணு தட்டுப்படலையே. ஒண்ணு தட்டுப்படலப்பா. ஏம்பா எமனுக்கு சொந்தமா எருமை இருக்காதா? நம்ம வீட்டு எருமை தான் ஏறி வருவாரா? போனப்பா புதையல். இத வச்சு தான் அதை எடுக்கணும். அட போப்பா, என்ன ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் சொல்ல வேண்டாமா? இல்ல இப்படி வா அம்மா, நீ யா சீக்கிரமா தாலிய கட்டிக்கையே. என்ன மாமா இது? எங்க அண்ணன் கிட்ட கூட ஒரு வார்த்தை கேட்காம இதெல்லாம் அப்படி என்னடா இது? என்ன கேக்கணும்? அலக் நரஞ்ச சொல்லி வச்ச மாதிரி அவன் வந்துட்டானே நாயர். என்னடா இது நாயரே? உன் தங்கச்சி என் பையனுக்கு கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்ட, நீ என்ன சொல்ற? என்ன கல்யாணம்? இருக்கேன் சமயம் ஒண்ணும் ரெண்டு பேர் இஷ்டப்பட்டு போ. நியாயங்கிற வேண்டாம்னு பறையும் நடக்கட்டே. ஐயோ தாலி தாலி தாலிக்கு நான் எங்க போவேன் போ? ஜெய லட்சுமி, இதோ தாலி கட்டு. ஆஹா தாலி 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 தவறாடே சாட்சிக்கு அப்ப நான் இருக்கேன், அந்த பொண்ணுக்கு அண்ணன் இருக்காரு, ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி, நிலவு விளக்கு சீக்கிரம் கட்டண்டா. சந்திரே நீங்கள் ரெண்டு பேரும் சுகமாய்க்கு இருக்கணும். நாயரே தாலி எல்லாம் கட்டியாச்சு, உனக்கு வேலை இருக்குமே, நீ போயிட்டு வாயே. அப்போ நான் வரேன். சாமி தாலி எல்லாம் கட்டியாச்சு, சுமங்கலியாச்சு, இறங்கி புதையல் எடுக்க சொல்லுங்களேன். அம்மா இறங்கம்மா, புதையல் எட. என்ன பாம்ப காணோ? சாமி புதையல்ல எவ்வளவு இருக்கும்? எங்க அப்பன் சண்முகநாதனுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் சொல்ல மாட்டானா? ஆமா எல்லாமே செல்லுமா, சிலது செல்லாம போயிடுமா சாமி? உங்க கண்ணு முன்னால சந்திராவுக்கு நான் தாலி கட்டலன்னா அநியாய வட்டி நீளமே அம்புள்ள மகன் சைக்கிள் கடை சம்பவங்கிற சம்பவம் நான் இல்லன்னு சபதம் எடுத்தேன்லயா? பாருங்க பையனுக்கு அப்பா பொண்ணு கண்ணு, ஒரு சாமிக்கு ரெண்டு சாமி, விளக்கு நலா எல்லாம் சாட்சி, ஒன்னு அசைச்சிக்க முடியாது. தண்டத்துக்கு இவ்வளவு பெரிய குளிய தோண்டனே, ஒண்ணு வீணா போயிடல. நீ படு. எப்படி ஜெயிக்குது அவருக்கு எவ்வளவு பெரிய மனு? பைத்தியம், இந்த வைரமோதரம் என் பிறந்த நாளுக்கு அந்த பெரிய மனிதன் கொடுத்த பரிசு நினைச்சியா? இது ஒரு அழிவு வேலை கச்சாரம். புரியலையே. என் திட்டத்துல நான் நினைச்சதுக்கு நேர்மாறான திருப்பங்கள் ஏற்படும் போல இருக்கு, இனிமே தான் நான் ஜாக்கிரதையா இருக்கணும். கொஞ்சம் விளக்கமா தான் சொல்லுங்களே. சுருக்கமா சொன்னா இந்த ஆலயை உண்டாக்குறத விட அதை அழிக்கிறதுலதான் எனக்கு அதிக லாபம் இருக்கும் போல இருக்கு.
கொஞ்சம் பாக்குறீங்களா? அப்புறமா பாக்குறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கா போல இருக்க? ஓஹோ, எனக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு. அந்த வேலு புயலோட நிலம் உங்களுக்கு வேணும், அவ்வளவுதானே? வேற என்ன? முடிஞ்சு போச்சு. உங்க கைக்கு வந்தாச்சு, அதுல கட்டடமும் விழுந்தாச்சு. அது எப்படி? அதாவது வேலு போய் அவன் நிலத்தை வச்சு என்கிட்ட பணம் வாங்கியிருக்கான். கெடுவெல்லாம் தீந்து போச்சு. உங்க சிநேகிதனாச்சேன்னு விட்டு வச்சிருக்கேன். இந்த நேரம் நாம நெருக்குனா பய தெருவுல நின்னு திண்டாங்க. இந்த ஊர்ல அவன் மானத்தோட வாழணும்னா அவன் நிலத்தை குடுக்கறது தவிர வேற வழியே இல்லை. எப்படி? இது அம்மாவுக்கு தெரிஞ்சா மூச்சு விடலாமா? சரி சரி, பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன, என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் எல்லாம் சேர்க்கணும்? கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும். முதல்ல உன் கடன் ஆட பிராமிசரி நோட்டுக்கு இந்த ரெண்டு நாள் தான் தமணி இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறதான் உனக்கு கூப்பிட்டேன். மாமா, மாமனாவது மண்ணாகத்தியாவது, நான் என்ன ஒரு தாய்மாவனா? கடங்கார பயில் கல்யாணம். அட பைத்தியக்கார மாமா, கடை வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடை வாங்குவானுவா? நான் உன் கடனை அடைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆய மூடுறான், பேச்சுல ஒண்ணும் குறைச்சல். புரியுதுயா? புரியுது. நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும் போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்ட, அதனால விரட்டி பாக்குறேன். யோ, சொன்ன கடவு கூட நான் பணத்தை கொடுக்கல. நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? இருக்கிறா, நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்குறேன். திருடியாவது உன் கடனை கொடுக்கறனா இல்லையான்னு பாருயா. பாரு என்ன ஏழு, நம்ம பண்ண விட்டு தம்பிய விரோதிச்சுக்கிட்டான். யார் அவனுக்கு உதவி செய்தாலும் நம்ம பண்ண விட்டு தம்பி அவனை பழி வாங்கிடும். என் தம்பி பெரிய எடுத்து போடலாம்ப்போ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம கடைக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடுறேன். சரி சரி, அந்த துணியை எடுத்து வையே, அப்புறம் வந்து வாங்கிட்டு. உங்ககிட்ட ஒரு அவசரமான காரியமா வந்தேன். பண விஷயத்தை தவிர வேற ஏதாவது பேசு. என்ன எடுத்து எடுத்து இப்ப சொல்லிட்டேன்? நீ தானே எப்ப வேணாலும் பணம் கேள்வி கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ சும்மா கொடுக்க வேண்டாம். என் கோழி பண்ணி வீட்டை அடமானம் வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் கொடு, பல தை மாசம் எப்படியாவது திருப்பி கொடுத்தேன். ஐயோ, 3000 ரூபாயா? 3000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பண்டிகை நேரம், சரக்கு வாங்க பணம் இல்லாம நானே திண்டாரேன்னு உனக்கு தெரியாதா? காஜா எடுத்து வைடா. வியாபார நேரம், அப்புறம் பேசலாமே. வியாபார கடையில இந்த மாதிரி கடன் கேட்டு சொல்ல பண்ணாத. இல்லைன்னா இல்லதான். ஓ, இப்படி மாறிட்ட. சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல மனுஷன் மாற வேண்டியதானே. எல்லாரும் மாறிட்டீங்க, என்னால் மாற முடியல. எனக்கு தெரியும். மிஸ்டர் வாசு, நீங்க பேசாம இருங்க. அடுத்த வாரத்துக்குள்ள வேலுவோட நிலத்தை அஸ்திவாரம் போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த வேலு பயலுக்கு எவன் பணம் கொடுக்க போறான்? அவன் பேங்க் போயிட்டு வந்தீங்களா? இந்தாங்க, நான் வரேன். மிஸ்டர் ராஜா, நம்ம தொழிற்சாலை திறப்பு விழாவை நடத்திட்டா என்ன? இன்னும் கட்டடமே ரெடியால, அதுக்குள்ள அதனால என்ன? பஞ்சு வேலைலாம் ரெடி, மிஷனும் செட்டப் ஆயிடுச்சு, அதுக்கும் வேலை கொடுக்கணும் இல்ல? ஒரே ஐடியா இல்லாம படிப்படியா போனா ஈஸி ஆயிருக்குமேனு பாக்குறேன். ஆல் ரைட், அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிங்க. ஆல் ரைட். அம்மா, அம்மா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு தங்கச்சி சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணும் இல்லப்பா, லேசா காய்ச்சல் இப்ப தேவலா. ஏன் வேணும்? உன் நிலத்தை அடமான வச்சு நீ பணம் வாங்கிட்டு. உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்ன? நீயே என்கிட்ட சொல்லலையே, வேற யார் சொல்ல போற? மன்னிச்சுக்கங்கம்மா, ரொம்ப வேண்டிய உங்ககிட்ட
நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்ல கூடாது. ஆயிரம்தான் இருந்தாலும் பிள்ளை தாய்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கலாமா? அம்மா இதோ அம்மான்னு வாய நிறைய குளிர்ச்சியா கூப்பிடுறீங்க. இந்த குளிர்ச்சி இப்ப எல்லாம் ராஜா குரல்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. என்னதான் ஒரே கூட்டுல வாழ்ந்தாலும் ராஜா குயில் தான், நான் வெறும் காகம் தானம்மா. அது இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, பணத்துக்கு என்ன செய்ய போறேன்? பைத்தியக்கார பிள்ளை, இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் பொன்னான பூமியை மீட்டுக்க. அம்மா எனக்கு இவ்வளவு பணம் பண்ணையாரம்மா வேலுவுக்கு இனாம் கொடுக்கல. தன்னுடைய மகன் நெருக்கடியான நிலைமையில இருக்கிறதை பார்த்து தாய் உதவி செய்யறா. எடுத்துக்கப்பா. அம்மா என் வார்த்தையை தட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? இல்லம்மா இல்ல. இந்த பணத்தை நான் கொடுத்தேன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சொல்லப்படி செய், சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. தாயே இந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும்போது வெறும் காகிதமா கொடுக்க மாட்டேன். என் பொன்னான பூமியில விளைகிற நெல்லோட வெள்ளி பணத்தை கலந்து உங்க காலடியில கொட்டுவேன். நான் வரேம்மா. வேலு போயிட்டு வாப்பா. எண்ணி பாத்தியா சரியா இருக்கா? என்ன கோழி திருடின குறவ மாதிரி முழிக்க, சரியா இருக்கா? ஐயா அம்மா உனக்கு இவ்வளவு பணம் ஏது? இந்த அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காத, என் நோட்டை கொடு. நான் வர்றேன். மாமா ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லாவே இருப்பான், கெட்டு போகணும்னு கடவுளை வேணும்னா கூட அவன் கடமாட்டான். என்ன நீல மேகம் உள்ள அப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? அந்த வைத்தியத்துல ஏன் கலப்புறீங்க? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கடன் அடைச்சுட்டான். கடன் அடைச்சிட்டமா? அவன் கொடுத்த பணம் தாங்க இது. இவ்வளவு பணமும் அவனுக்கு எப்படி கிடைச்சது? திருடி இருப்பா. இருக்கலாம் இருக்கலாம். வள்ளி எங்க? வயலுக்கு போயிருக்கு. ஏன் கொஞ்சம் தண்ணி வேணும். வேலை கொண்டார என்ன போங்க, நினைச்சது நடக்கலையே. அது வேற தினசா நடக்கும். எப்படி? பார்த்துட்டே இருங்க, நான் வர்றேன். அந்த தண்ணி நீங்களே குடிங்க. நான் வச்சு இந்த படத்தை 3000 காணும். ஐயோ கனியத்தை என் கண்ணால கூட பார்க்கலீங்க. யாராவது வந்தாங்க? பட்டுங்கத்தையா இங்கே இருந்தாரு? அவர் தான் நான் இருக்கிற போது இருந்தார். அதுக்கப்புறம் யாராவது வந்தாங்களா? எனக்கு தெரியாதுங்க. அம்மா ஏமா அவன் இங்க வந்தான? யாரு? வேலு. ஆமா வந்து என்ன பார்த்துட்டு போயிட்டான். ஏன்? ஒண்ணுமே. தம்பி தம்பி தம்பி. என்னையா என்ன விஷயம்? அந்த வேலு போய கடனை பூரா அடைச்சிட்டானுங்க. ஆமாங்க, நீங்க நம்ப மாட்டீங்க சொல்லிதான் பணத்தை கையோட கொண்டு வந்துட்டேன். இங்க இருந்து பணம் தாயும் அவ்வளவு புது நோட்டு. நீங்க பேங்க்ல இருந்து எங்கிட்ட கொண்டு கொடுத்து பணம் தாயும். நான் திருடவே இல்லைங்க, நான் திருடவே இல்லைங்க. தம்பி சூடத்தை கட்டியா வச்சு கொடுத்துங்க, நான் அணைக்கிறேன். இல்ல முழுக்க சொல்றீங்களா? முழுக்கிறேன். இல்ல எட்டு மழை வேட்டிய விரிக்க நான் தாட்டுறேன். பேசாம இருக்கீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அம்மாவை பாக்கணும்னு வேலை வந்துருந்தேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, கடனை எப்படா திருப்பி அடைக்க போறேன்னு கேட்டாலும் திருடியாவது அடைப்பேன்னு சொன்னா அவன் தான் செஞ்சிருப்பான். நினைக்கவே இல்லை. நான் நினைச்சேன் அவன் செய்வான்னு. தம்பி தம்பி என்ன தம்பி போறாரு? ஐயோ நான் புரோன் ஓட்ட வேற கிழிச்சு போட்டாரு, பணத்தை வேற இதுல வச்சு பூட்டிட்டு போயிட்டாரு. ஏப்பாடா போச்சே, அட பாவி தேட்டு போயல. உள்ள லம்பியா கொடுத்த வேலு உன்னை கை செய்ய வந்திருக்கேன். தெரியா பண்ண வீட்டுல இருந்து 3000 ரூபாய் என்னை திருண குற்றத்துக்காக? பண்ண வீட்டுல இருந்து நான் 3000 ரூபாய் திருண்ணா? யாரு சொன்னவன்? நான் தான்.
நீயா சொல்லுவையா சொல்லுவேன் ஏன் சொல்ல மாட்டேன் மகாபாரத்துல சங்கி வந்து சேர்ந்த மாதிரி இந்த காட்டுக்கு நீ ஒருத்த வந்து சேர்ந்திருக்கில்ல சொல்லுவையா நீ திருடியா இல்லையா என்னங்க இது சொந்த வீட்டுல போய் எவனாவது திருடுவானா இந்த ஆள் பேச்ச கேட்டு நீங்க வந்திருக்கீங்களா சரி கேக்குறது பதில் சொல் அண்ணன் வீட்டுக்கு நீ போனியா போனேன் உனக்கும் ராஜாவுக்கும் விரோதம் தெரிஞ்சும் ஏன் அங்க போனேன் எவன் சொன்ன ராஜாவுக்கு எனக்கு விரோதம்னு பயல குடுக்கலன்னா விரோதம் வந்துருமா எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை பாக்க போறேன் அப்படி வச்சுக்க இப்போ நீலமே கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுத்தானே அந்த பணம் இவனுக்கு ஏதுன்னு கேளுங்க சார் அது எது அவ்வளவு பணம் உனக்கு ஏது அது நான் சேர்த்து வச்சிருந்தேன் இல்ல யாரோ கொடுத்தாங்கன்னு வச்சுக்க என்ன இப்ப யாரது எது உனக்கு அந்த பணத்தை கொடுத்து யார் அத உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு அத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படி நான் பண்ண வீட்டுல இருந்து பணத்தை நீ தீட்ட நான் கொடுத்துருக்கேன் கேட்டு இருக்கும் போது இப்படி நான் தவறு பாரு சார் கண்ணால பார்த்த மாதிரி எதுவும் கதவு யா பாத்துக்கிட்டு இருக்கேன் வேற அப்படிப்பட்டவன் இல்லைன்னு சொல்லுங்க சொல்ல மாட்டீங்கள ஆபத்து சமயத்துல யாரும் உறவ மாட்டீங்கள தெரியுமே மகமாய் மேல சத்தியமா சொல்றேன் நான் இந்த திருட்ட செய்யறேன் சட்டத்துக்கு சத்தியத்தோட சாட்சியா முக்கியம் அப்ப கடவுள் தான் வந்து சொல்லணும் நான் என்ன சொல்ல போறேன் உங்க இஷ்டப்படி எது வேணாலும் செஞ்சுக்கிறேன் வேற நான் உன்னை கைது செய்யறேன் உங்க இஷ்டம் அண்ணா வரப்படு ஹலோ நீ இந்த காரியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை ராஜா ராஜா நீ வை ராஜா நீ இப்படி எல்லாம் மாறுவேன்னு நான் கணவரை கூட நினைக்கிறப்பா நான் அப்படி என்ன தப்பு பண்ணி இன்னும் என்ன தப்பு பண்ணணும் என்கிட்ட பணவரன் ஒரு வார்த்தை கேட்டுதா 3000 30000 கொடுத்துருப்பேனே ராஜா ஏண்டா ஊரை கூட்டி வச்சு என் பாரத்தை வாங்குற திட்டம் எனக்கு தெரிஞ்சு போச்சுடா என் மேல போய் போய் சுமத்தி என்ன தேடி கழிச்சுட்டு என் நிலத்தை எடுத்துக்கலாம் தானே நான் பாக்குறேன் எடுத்துக்கலாம் ராஜா நிரூபிச்சுமா அது இவங்ககிட்ட சொன்னா நம்புவாங்களா இல்ல அந்த தெய்வத்தை தான் சாட்சி கூட்டிட்டு வர முடியுமா என்ன நடந்தாலும் பரவாயில்ல மேற்கொண்டு என்ன ஒண்ணு கேட்காதம்மா ஐயோ அண்ணே உன்னுடைய உயிருக்கு உயிரான சேதரே போலீஸ கொண்டாந்து வச்சுக்கிட்டு உனக்கு திருட்டு பட்டம் கட்டி கைது செய்ய சொல்றாரு இதை விடவா ஒரு அவமானம் கேவலமும் வந்துட போகுது சொல்லுங்க யார் கொடுத்தது சொல்லுங்க இன்ஸ்பெக்டர் இது என் குடும்ப விஷயம் நான் கேஸ் கொடுக்க விரும்புறேன் சிரமத்துக்கு மன்னிச்சிருக்கேன் நீங்க போகலாம் என்ன கேட்காம இப்படி ஒரு காரியத்தை நீங்க செய்திருக்க கூடாது ஐ அம் சோ சாரி இதா நீ கூடவா மாதிரி என்ன எனக்கு நல்லா தெரியும் உயிரே போறதா இருந்தா எங்க என்ன இந்த கேவலமான காரியத்தை செய்யவே நான் நம்புறேன் விரோதத்தோடு அவனும் சரியான முரணனா இருக்கிறான் நாளைக்கு நம்ம தொழிற்சாலைக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா அதுக்கு காரணம் இந்த வேலுவாத்தா இருப்பான்னு முன்கூட்டியே நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்யறேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்தா
அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க போறது நானா இல்ல வேலு வாங்குறது முடிவாயிடும். வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்து ரசிக்கலாம், அத மாலையா கட்டி போட்டுக்க முடியாதும்மா. மறக்க முடியாத விஷயங்களை கூட சில நேரத்துல மறந்துதான் தீரணும். விதி நமக்கு எப்படி வழி விட்டுருக்கோ அந்த வழியிலேயே போலாமா. மாமா அப்படின்னா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? பக்கத்து உரிமையில் சொந்தக்காரன் தீர்மானம் பண்ண வச்சுட்டேன். இங்க புதுமையில் வந்தா அவருடைய லாபம் பாதிக்கப்படும் இல்ல? பாதிக்கப்படுற அந்த லாபத்துல ஒரு பங்கு நமக்கு இப்பவே கொடுத்து இந்த மில்ல கொடுத்துட சொல்லிட்டாரு. அந்த பணத்துல உனக்கும் பங்கு கிடைக்க போகுது. வீரச்சாமி நெருப்பு வைக்க போறது யாரு? வேற யாரு, நான் தான். அந்த பழிய யார் மேல சுமத்தணும்? வேலு, அவன் மேலதான் சுமத்தணும். சரியா சொன்னேன். பழிய சுமத்தி ராஜாவுடைய பகைய வளர்க்கறது மட்டுமல்ல, வேலுவின் கதையையும் அத்தோட முடிக்கணும். முடிக்கிறேன். ஏய் வேலு, உன் முடிவு என் கையில தான் இருக்குன்னு அப்ப சொன்ன, இப்ப முடிச்சு காட்டுற. வேற உலகமே தெரியாது. உண்மைதான், இந்த மண்ணுலதான் பிறந்தேன் வளர்ந்தேன் பாடுபட்டேன். இந்த மண்ணையே மடிஞ்சு மண்ணோட மண்ணா எருவாயிடலாம்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். எனக்கு பிரியமான ஒன்னையும் இந்த மண்ணை விட்டு போறேன். நான் எவ்வளவு பெரிய பால் போறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? இது உனக்கே சரியா இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சம் இல்ல, நிறைய யோசனை பண்ணிதான் இந்த முடிவுக்கு வந்தேன். சரியோ தப்போ என்னால முடிஞ்சது நான் செய்யக்கூடியது இது ஒன்று. மச்சான், உன் பூமியை பத்தி சொன்னேன், அது வெறும் மண்ணு, உணர்ச்சி இல்லாதது. ஆனா நான் ஒரு பொண்ணு, உணர்ச்சி உள்ளவன். மனசு தெரிஞ்சு சொல்றேன் மச்சான், உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? உன் பிரிவு என்னால தாங்கிக்க முடியுமா சொல்லு மச்சான், சொல்லு. உன் மேல எனக்கு இருக்கிற பாசம், என் நிலத்து மேல இருக்கிற பற்றுதல், இதெல்லாம் சமீப காலத்துல வந்ததுதான். ஆனா நான் சின்ன பிள்ளையா தெருவில் விளையாண்டுட்டு இருந்த காலத்திலிருந்து எனக்கு சொந்தமா இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், அதுதான் என் தம்பி ராஜாவோட தங்கமான மனசு. அந்த தங்கை இப்ப கருத்து போச்சு. வேலையே பயிர பெய்து அப்புறம் என்ன, ராஜா தான் மரத்தை மாத்திக்கிட்டா, நானும் என் மரத்தை மாத்திக்கிடுமா? என்ன பரவாயில்ல, மாத்திக்க மாட்டேன். அன்பளிப்பு இருக்கும், நாடகம் இருக்கும், சர்க்கோஸ் இருக்கும், ஆனா ராஜா இருக்க மாட்டான், என் நிலம் இருக்காது, நீயும் இருக்க மாட்டான். மச்சான், நீ எங்க போனாலும் சரி, எப்ப வந்தாலும் சரி, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். உன் கையால என் கழுத்துல ஒரு முடிச்சு போட்டு என்னை கூட்டிக்கிட்டு போ, இல்ல கொண்டுட்டு போ. வரவள், உன்னை வரத்தான் சொல்றேன் மச்சான், வா, நல்லா வா. ஒரு மனுஷனா மாறி தட்டி காட்டி இந்த ஊருக்குள்ள வா. போயிட்டு வா மச்சான், போயிட்டு வா.
எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். வீரசாமி சைனிக்கு போன் பண்ணு. விவசாயம் அழிய வேண்டாம், உன்னை நான் இழக்க வேண்டாம், உன்னை இழக்க மாட்டேன்.
அது கட்டி என் நிலத்துல விளைஞ்ச தங்க சம்பா நிறைய கொட்டு